நெல்சன் வந்து ஸ்கிரிப்டை செதுக்கியிருக்காப்லையா அஸ்வினு, சினிமா பற்றி எல்லாருமே சொல்கிறேன். நெல்சன் வந்து நொறுக்கிட்டாப்லையா ஸ்கிரிப்ட். ரஜினி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்டா ஸ்கிரிப்டை படித்தது காமிச்சதுக்கப்புறம். வா வா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் சொன்னாரா, நல்லா எழுதியிருக்கையா, நல்லா கம்பேக்கு அப்படின்ற மாதிரிலாம் சூப்பர் ஸ்டார் சொல்லி தான் ஷூட்டுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டு வந்து எல்லாமே ரெடி. இப்போ போ லொக்கேஷனுக்கு கிளம்ப போகிறார் நெல்சன். இந்த மந்த் எண்டில் கிளம்பிட்டு எல்லாமே இது ரெடி பண்ணிடுவாங்க. சீக்கிரம் ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும். ரஜினி படத்தோட ஷூட்டு நம்ம சீக்கிரம் நிறையா ஃபோட்டோஸ் பார்க்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. நம்ம நண்பர்கள் ஆகஸ்ட் எண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா நம்ம நண்பர்கள் இருக்க போட்டோ ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம நண்பர்கள் போவாங்க ஷூட்டிங் ஸ்பாட் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நானே வேண்டிட்டு இருக்கேன் இப்ப மனுஷன் பவுன் நெல்சன் சரி அடுத்த கம்பேக் ஜெயிட்டா கொடுக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். லீக் எல்லாம் எதுவும் பண்ணாம டீசென்டா நார்மலா வந்தா போதும் ப்ரோ. ஆமா அஸ்வின்லாம் நெல்சனோட ஃப்ரெண்டு ரொம்ப தெரியும் ப்ரோ. ப்ரோ 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 இருங்க ப்ரோ, சும்மா நீங்க வேற கோர்த்தி சுட்டாதீங்க அடிச்சிரு. சினிமாபட்டி உனக்கு பீஸ்ட் கதை எப்பயா தெரியும்? படம் ரிலீஸ் ஆன எப்பயே தெரியும் நிறைய பேர் ஒரு 75-80% மாத்திட்டாங்க ப்ரோ படத்துல. இன்னொன்னு மெயின் என்னன்னா அவருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம், ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒர்க்கே பண்றாங்க அதுல. இன்னொன்னு மெயினான கான்செப்ட் என்னதுன்னா, இது நியூஸ் கேள்விப்பட்டேன்னா, அவர் ஃபர்ஸ்ட் எழுதுற ஸ்கிரிப்ட் போய் நரேட் பண்ணார்ல, அதுக்கப்புறம் அதுலயே நிறைய சேஞ்சஸ் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட ஃபுல்லா வந்து பண்ணிருக்காரு. ஸோ அதனால ஒரு இது நிறைய சேஞ்சஸ் நிறைய டிராஃப்டிங் குள்ள போய் தான் போனார். எப்பவும் அப்படி பண்ண மாட்டாரு. இந்த வாட்டி நிறைய டிராஃப்டிங் குள்ள போய் போனனால இந்த வாட்டி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வந்து சவுண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஹண்ட் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஆர்ட் டைரக்டர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே லொக்கேஷன் ஹண்ட்ல இருக்காங்க. இப்ப நெல்சன் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு மந்த் எண்ட்ல வந்து என்ன பண்ண போறாருன்னா, லொக்கேஷன் ஃபுல்லாக போயிட்டு ஒரு ரிகர்சல் மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறாங்களாம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிகர்சல் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு சீக்கிரமே கேமரா மூமெண்ட்ஸோட ரிஹர்சல் பண்ணுறாங்க. ஆமாம் அதான் சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி ரைட்டு வாங்கினா அப்படின்னு. இந்த விஜய் படத்தில் நான் சொன்னேன் ஆறு பாட்டுன்னு முத முதல் சினிமா பட்டி சொன்னேன். தமிழ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆறு பாட்டுன்னு சொன்னேன். இப்போ எட்டு பாட்டாக்கிட்டாங்கயா சினிமா பட்டி. ஆறுல இருந்து எட்டு ஆயிடுச்சு. ரெண்டு பிஜிஎம் சேர்த்து போட்டாங்க, எல்லாம் என்னன்னு தெரியல. எட்டு பாட்டு போட்டிருக்கேன்றாங்க, வந்தாதான் தெரியும். ஆறுல இருந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த வாத்திய ரைடு மாதிரியான ஒரு சாங், ஒரு படத்தோட போற மாதிரியான ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் நிறைய இருக்குது வாரிசுல. ஆமா மூணு சாங் படத்தோட போவோம், அஞ்சு சாங் வந்து அதுவும் போக அஞ்சு சாங் அதுக்கேத்த மாதிரி.